மங்களூரு குக்கர்குண்டு வெடிப்பு வழக்கில் தொடர்புடைய ஷாரிக் பயன்படுத்திய வாட்ஸ்அப் எண்ணில் கோவையில் உள்ள ஆதியோகி சிலையை டிஸ்பிளே புகைப்படமாக வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. பிரேம்ராஜ் என்ற பெயரில் கைபேசியை பயன்படுத்தி வந்த ஷாரிக் கௌரி அருண்குமார் என்ற பெயரில் கோவையில் உள்ள விடுதியில் தங்கியிருந்திருக்கிறார். இந்நிலையில் ஷாரிக் பயன்படுத்திய வாட்ஸ்அப் எண்ணில் கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஈஷாவின் ஆதியோகி சிலையை டிஸ்பிளே புகைப்படமாக வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் அவர் ஈஷா சென்று வந்தாரா, அவருடன் வேறு யாரும் அங்கு சென்று வந்தனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள்.